ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி. ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், ஸ்கோப்பு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் துணுக்குமுட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டென்ட்டுக்குள்ள என்ன செய்யலாம் அப்படின்னா போகலாம். பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸு, 3+1 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இயர்ஸ் கோர்ஸு ப்ளஸ் 1 இயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். ஸோ இந்த பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, ஸோ இது எதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கக்கூடிய எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிஎஸ்சி ஆப்டோமெட்ரியை பார்த்தீங்கன்னா விஷன் கேர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் கண் பார்வை பற்றியான ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்டோமெட்ரி இதில் வந்துட்டு எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் ஆஃப் ஐ, டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட், மேனேஜ்மெண்ட் ஆஃப் விஷுவல் டிசீஸ் அண்டு டிசார்டர், கண் சம்மந்தப்பட்ட அனைத்து செயல்பாடுகளை பற்றியும் படிக்கிறது, அதுக்கப்புறம் லோ விஷன், இந்த மாதிரியான கண் சம்மந்தப்பட்ட அனைத்து ஸ்டடீஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி. இன்னொன்று பி ஆப்டோமெட்ரி, பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிஎஸ்சி ஆப்டோமெட்ரியை. ஸோ இந்த பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படின். இந்த பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிக்கும் ஆப்தல்மாலஜிஸ்ட்டுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி மேலே சொன்ன நம்ம எல்லா இதையும் என்ன செய்வாங்க அப்படின்னா பண்ணுவாங்க. ஒரு கண் குறைபாடு இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அதை வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐ சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால, இந்த பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி படித்தவங்களால என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஐ சர்ஜரி அப்படிங்கிறது பண்ண முடியாது. அவங்க யாருக்கிட்ட வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்தல்மாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐ டாக்டர்கிட்ட என்ன செய்வாங்க அப்படின்னா இதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐ டாக்டர், ஆப்தல்மாலஜி படித்தவங்க வந்துட்டு அந்த சர்ஜரி அப்படிங்கிறது பண்ணுவாங்க. பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி படித்தவங்க வந்துட்டு ஒரு லென்ஸ், இப்போது நம்மளுடைய விஷனை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி லோ பவரா ஹை பவரா அப்படின்னு என்ன செய்வாங்க அப்படின்னா ஐ செக்அப் பண்ணி அதுக்கான அந்த லென்ஸ் மட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம கொடுப்பாங்க. ஸ்பெக்டக்கிள்ஸ், அந்த ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கண்ணாடி போடுறாங்க இல்லையா, ஸோ அந்த இது, அப்புறம் காண்டாக்ட் லென்ஸு, ஸோ இந்த மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி படித்தவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா பண்ண முடியும். ஆனால் ஐ சர்ஜரி அப்படிங்கிறது அவங்களால என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. பட் இந்த பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு கோர்ஸ் தான் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரியில் பார்த்தீங்கன்னா. ஸோ எந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் சொல்லிக் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஹியூமன் அனாட்டமி, அப்புறம் ஹியூமன் ஃபிசியாலஜி என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர், அப்புறம் லோ விஷன் எய்டு, ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ், நியூட்ரிஷன், ஸோ இந்த மாதிரி ஐ சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம பிஎஸ்சி ஆப்டோமெட்ரியில் படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி ஒரு 3+1 இயர் கோர்ஸு, பட் அந்த ஆப்தல்மாலஜி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டாக்டரேட் டிகிரி. ஸோ அந்த டாக்டருக்கான படிப்பு வந்துட்டு அப்படிங்கிறது படிக்கணும். பட் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி படித்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஓனாகவே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஸ்பெக் ஷாப் அப்படிங்கிறது என்ன செய்யலாம் வச்சுக்கலாம், கண்ணாடி கடை வச்சுக்கலாம். நம்மளே வந்துட்டு ஐ செக்அப் பண்ணி அந்த ஐ லென்சஸ், அப்புறம் காண்டாக்ட் லென்சஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது வந்துட்டு பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி முடித்தா என்ன செய்யலாம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் லென்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் ஆப்தால்மிக் லென்ஸ் இண்டஸ்ட்ரி, ஐ கிளினிக்கு, ஹெல்த் கன்சல்டன்சிஸ், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், ஐ கேர் ப்ராடக்ட் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் வந்துட்டு ஜாப் கிடைக்கும். ஆப்டீஷியன், அந்த ஷோரூம் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளே வந்துட்டு ஓனாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி படிக்கிறதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக வந்துட்டு 10th 12th வந்துட்டு முடிச்சிருக்கணும். ஸோ 12th வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக வந்துட்டு படிச்சிருக்கணும். ஸோ அப்படி படிச்சிருந்தால் இந்த பாராமெடிக்கல் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி படிக்கிறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி பாஸ் மார்க் அப்படிங்கிறது இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் பேஸில் வந்துட்டு காலேஜில் வந்துட்டு அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்குது.
மூணு வருஷம் சிக்ஸ் செமஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. கட்டாயமாக ஒன் இயர் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் அது வந்துட்டு என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா நம்ம அட்டன் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி டிகிரி அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த டுவெல்த்து படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நீட் எக்ஸாம் எழுதி போய் அதில் கஷ்டப்பட்டு மெடிக்கல் போகிறது கஷ்டம் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த பாராமெடிக்கல் கோர்ஸு பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி படிக்கலாம். ஐ ஸ்பெஷலிஸ்டாக என்ன செய்யலாம் அப்படின்னா ஆகலாம். சர்ஜரி மட்டும்தான் என்ன செய்ய முடியாது அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது. மற்றபடி எல்லா விதமான சேவைகளும் என்ன செய்யலாம் அப்படின்னா கண் சம்மந்தப்பட்ட சேவைகள் என்ன செய்யலாம் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி வந்துட்டு படிக்கலாம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது பிஎஸ்சி ஆப்டோமெட்ரியில் வந்துட்டு இருக்குது. அந்த கண் கண்ணாடி கடை நம்மளால் என்ன செய்யலாம் அப்படின்னா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஐ செக்கப் அதுக்கப்புறம் வந்துட்டு லென்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஸோ பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி ஒரு நல்ல கோர்ஸ் தான். டுவெல்த்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி எடுத்து படிக்கிறது நல்லது. இந்த பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டடீஸ் தான், ரெண்டுமே ஒரே இதுதான். பட் அந்த டிகிரி அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா வேரி ஆகும். பிஎஸ்சி ஆப்டோமெட்ரின்னு சில இடங்களில் கொடுக்காங்க, பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சில இடங்களில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எடுக்கக்கூடிய நம்ம அந்த எஜுகேஷனல் யூனிவர்சிட்டிஸை பொறுத்து அந்த டிகிரி அப்படிங்கிற அந்த இது வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னா வேரி ஆகுது. பட் எல்லாமே உள்ளே படிக்கிறது எல்லாமே ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த தகவல்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை கண்டிப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இல்லை இதை பற்றியான வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். மறக்காமல் துணுக்குமுட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கட்டாயமாக செலக்ட் பண்ணிங்க. என்ன கண்டென்ட் போடணும் அப்படிங்கிறதையும் கட்டாயமாக வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.